அத்தனை இசைகளும் இணையும் வானலை அடிச்சு தூக்கலாமா? ஈஸ்ட் எஃப்எம் 102.7 102.7 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். நேரம் 4:17. என்ன விடயத்தை பற்றி நாங்கள் கதைக்கப் போகின்றோம் என்பதை சிலர் அறிந்திருப்பீர்கள், பலர் அறியாமல் இருப்பார்கள். முக்கியமாக நாங்கள் எமது 3வது சந்தை நிரப்பிட்டு தான் கதைக்க வேண்டிய ஒரு சூழலில் நாங்களும் இருக்கின்றோம். கடல் கடந்து இந்த நாட்டிலே புலம்பெயர்ந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், உற்சாகமாக இருக்கின்றோம். இதை தாண்டி இங்கு இருக்கின்ற பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை, அதாவது 3வது சந்ததியினர், எந்த அளவிற்கு வளர்க்க வேண்டும், தாங்கள் பெற முடியாதவற்றையெல்லாம் அவர்கள் பெற வேண்டும் என்ற ஆசையோடு அவர்கள் பல விடயங்களை செய்து வருகின்றார்கள். அப்படி பல கலைஞர்கள் தங்களை முன்னிறுத்தி வருவதையும் காணக்கூடிய இருக்கின்றது. இதை தாண்டி அந்த இடத்துல அந்த அதாவது அந்த பெற்றோருக்கு நாங்கள் ஒரு நன்றியையும் அதுபோல் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டிய ஒரு கடப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம். இதை தாண்டி அந்த 3வது சந்ததியினர் தங்களை எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், தங்கள் ஒரு கலைத்துறை, ஒரு பாடகராக இருக்கலாம், அல்லது இசைக்கலைஞர்களாக இருக்கலாம், ஒரு வாத்திய கலைஞர்களாக இருக்கலாம், எப்படியாக இருந்தாலும் தங்களை வளர்த்து முன்னிறுத்தி அந்த அளவிற்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அதில் முக்கியமாக எவ்வளவுதான் நாங்கள் அந்த சிகரத்தை தொட்டாலும் அந்த சிகரத்தை எங்கு போய் தொட முடியும், எவ்வகையான அந்த முடிவு என்று சொல்லி பார்த்தால் தென்னிந்தியாவில் இருக்கின்ற ஒரு பிரபலமான இசைக்கலைஞர்கள், இசை அமைப்பாளர்கள் மூலமாக கிடைக்கின்ற வாய்ப்புகள் மூலமாகத்தான் அந்த சிகரத்தை தொட முடியும் என்றொரு விடயத்தையும் நாங்கள் மறுக்க முடியாத ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அந்த வகையிலே அண்மையிலே ஒரு இசையமைப்பாளர் என்று எடுத்துக்கொண்டால் டி மாணவர்கள் பலருக்கும் சந்தர்ப்பத்தை வழங்கி வருகின்றார். அவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கின்றோம். அதே போல் இப்பொழுது பார்த்தால் இசைப்புகள் ஏஆர் ரஹ்மான் அவர்கள், அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற டொரண்டோவிலே வாழ்கின்ற ஒரு சிறுமிக்கு தனது சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்றார். அவர் மூலமாக சந்தர்ப்பத்தை பெறுவது மிக மிக ஒரு சிக்கலான ஒரு விஷயம், அதாவது குதிரை கொம்பு போல் என்று சொல்லி சொல்வார்கள். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தனது ஒரு பாடலே எமது பாடகி ஒருவரை தனது இசையிலே பாட வைத்திருக்கின்றார் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கடந்த வியாழக்கிழமை பிகில் இசைத்தட்டு வெளியீட்டு விழாவிலே நாங்கள் பார்த்திருந்தோம். என்பதை விட அந்த ஆடியோ கார்டிலே நாங்கள் அந்த பெயரை பார்த்திருந்தோம். அந்த நிகழ்ச்சியில் நேரடியாக அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்க முடியாமல் போனாலும் கூட அவரது பாடல் இப்பொழுது பார்த்தால் கடல் கடந்து எங்கெல்லாம் தமிழர்கள் வசிக்கின்றார்களோ, எங்கெல்லாம் ஏஆர் ரஹ்மானுடைய இசையை ரசிக்கிறார்களோ, அவர்களெல்லாம் பார்த்து கொண்டு ரசித்து கொண்டிருக்கின்ற ஒரு தருணத்தை நாங்களும் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அனுபவம் எப்படி இருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் அவர் மூலமாகவே கேட்டறிந்து கொள்ளப் போகின்றோம். அவரை நீங்கள் நேரடியாக எமது ஃபேஸ்புக் பக்கத்தினூடாக நீங்கள் நேரடியாக அந்த லைவாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களது இசையிலே பாடுவது என்பது ஒரு நான் சொன்னது போல் ஒரு குதிரை கொம்பு, அதை நீங்கள் சாத்தியமாக்கி இருக்கின்றது. அந்த அனுபவம் எப்படி, அந்த சந்தோஷம் எப்படி இருக்கின்றது, உங்களுக்கு வருகின்ற வாழ்த்துக்கள் உங்களை உங்களோட மனதை எப்படி மாற்றி இருக்கின்றது, எப்படி இருக்கு சொல்லுங்க. நிச்சயம் ஏஆர் ரஹ்மான் சார் இந்த மியூசிக்கில் ஒரு பாட்டு கிடைக்கும்னு லைக் கனவுல கூட எதிர்பார்க்கல. நிறைய பேர் லைக் நிறைய வருஷமாக காத்துண்டிருப்பினோம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு. அண்ட் அந்த வாய்ப்பு தந்த ஏஆர் ரஹ்மான் சாருக்கு மிகவும் நன்றி. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஆல்பமை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்கணும். இந்த பாட்டு இன்னும் ஒரு லிரிக் வீடியோ வரையில, பட் அந்த ஃபுல் ஆல்பம் ரிலீஸ் பண்ணதில் நிறைய காமெண்ட்ஸ் என்னென்னா இந்த பாட்டு தான் நம்ம என்ன ஃபேவரட் என்று நிறைய பேர் காமெண்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா இது ஒரு உமன் அண்ட் பவர் womanukandi ora paattu and the lyrics kuda they're very different, it's very emotional. Vivek alirukkar in the lyrics and the whole album thukum and in the song especially I think a special place all around the heart lame irukum adha neenga padatha paathalum theriyum. When the movie comes out you'll understand in the paattu evlo significance irukudendu, but nichayam in the comments ellam read panneke it makes me really happy. In the paattu ellarkum virupama irukudendu seri adhukku munadaga AR Rahman avargalude anubhavam adhavad அவரை சந்தித்த அனுபவம், முதன் முறையாக அவர்கள் சந்தித்த அனுபவம் எப்படி அந்த தொடர்பு ஏற்படுது, நீங்கள் ஒரு பாடகி என்பதை அவர் உணர வேண்டும், அது எப்படி அந்த அனுபவம் ஏற்பட்டது? ஸோ ஆக்சுவலி நான் ஏற்கனவே அவருக்கு முன்னால் கான்சர்ட்ஸில் பாடியிருக்கிறேன், பட் நான் லாஸ்ட் இயர் என் ஓன் ஒரிஜினல் பாட்டு செய்த நான் ஒரு முறை என்ற பேரில், அதில் பிரவீன் மணி மியூசிக் அண்ட் விவேக் ரவி லிரிக்ஸ் அதினவர். ஸோ அந்த பாட்டை ஆக்சுவலி அவருக்கு நான் ஒரு இமெயிலில் அனுப்பி விட்டினான், பட் அவருக்கு மேபி ஒரு நாளைக்கு 1000 பீப்புள் இமெயில் அனுப்புவினோம். ஸோ அந்த பாட்டை அவர் பார்ப்பாரோன்னு தெரியாது, பட் அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணி நைஸ் ஜாப் ஐ லைக் இட் என்று பதில் போட்டவர். அண்ட் தென் இந்த வருஷம் நான் திருப்பி இந்த சம்மருக்கு இந்தியாவுக்கு போனான் மியூசிக் படிக்கிறதுக்காண்டி. ஆக்சுவலி அவன் ஸ்கூலில் தான் படித்தான். ஸோ அந்த
நேரம் திருப்பி ஒரு இமெயில் போட்டு நான் இந்தியாவுக்கு வரேன், இப்படி சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குமாண்டு. ஆக்சுவலி அம்மா சொல்லி சொல்லி தான் போட்டது. நான் சொன்னேன், அம்மா இப்படி நிறைய பேர் இமெயில் பண்ணுவீனோம், அப்போ அவர் இந்த இமெயில் எல்லாம் பார்க்க மாட்டேன்னு. பட் அம்மான டோர்ச்சரால இமெயில் பண்ணது. பட் அந்த அது ஒரு பெரிய கனவாக மாறிட்டு தான். ஏன்னா அந்த இமெயிலுக்கு அவர் ரிப்ளை பண்ணி ஓம் வாங்கோ என்னை சந்திங்கோண்டு ரிப்ளை பண்ணியிருந்தவர். ஸோ நான் ஆக்சுவலி நான் லேண்ட் பண்ணின அடுத்த நாள் அவருக்கு அவர் அப்பாயின்மெண்ட் தந்தவர். ஸோ அவ்வளோ சீக்கிரமாக மீட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைக்கல. பட் மீட் பண்ணி அவர் கொஞ்சம் நேரம் கதைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அண்ட் அவர் எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்தவர். ஆக்சுவலி இப்போ பாட்டு தாரன்னு அப்படி ஒன்றும் சொல்லல. பட் லைக் எனக்கு இப்போ 21 years old. ஸோ அவர் சொன்னவர், இதுதான் உங்களை டைம் டு ஷைன், லைக் இதான் உங்களை பிராக்கெட் டைம் பீரியட், உங்களை ஏஜுக்கு ஒரு மியூசிஷியனாக வளர்கிறதுக்கு, உங்களை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு. அண்ட் ஒன் திங் அவர் சொன்னது அந்த ஹெட்ல திருப்பி திருப்பி ப்ளே பண்ணி ஒன்று இருக்குது. பட் ஹி சட், வாட் யூ திங்க் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் வாட் யூ கிரியேட் இன் சைட் யூர் ஹெட். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்க முடியும். ஸோ இட்ஸ் வாட் யூ பிலீவ் இன் யுர் செல்ஃப் அண்ட் ஹவ் யூ பொர்ட்ரே தட். ஸோ நிச்சயம் அதை அதோட பிலீஃபாக வச்சோன்னு தான் நான் இந்தியாவில் 2 மாதம் இருந்தேன். அண்ட் ஒரு நாள் ஒரு 12 o'clock போல ஒரு கால் வந்தது எங்களுக்கு, மிட் நைட். அண்ட் அந்த காலில் அவை சொன்னவ, உடனடியாக எங்கள் ஸ்டுடியோவுக்கு வர முடியுமாண்டு. அண்ட் நான் 12 லைக் இப்போ வர சொல்கிறீங்களா இல்லாட்டி நாளைக்கு 12 வர சொல்கிறீங்களான்னு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருந்தது. பட் 12 o'clock வர சொன்னவ. அண்ட் அந்த 12 o'clock போய் அவன் 12 o'clock போய் லிரிக்ஸிஸ்டோட இருந்து அண்ட் அவன் சவுண்ட் என்ஜினியரோடு இருந்து அந்த பாட்டை 2-3 times ப்ளே பண்ணுவேன். அண்ட் ஆக்சுவலி நான் போய்க்க விண் ஏன் இந்த பாட்டு எங்களுக்கு காட்டினோம் மட்டும் விளங்கியல. அண்ட் ஸோ அந்த பாட்டை திருப்பி திருப்பி ப்ளே பண்ணி எங்களுக்கு சொல்லி கொடுத்தவன். அண்ட் லிரிக்ஸிஸ்ட் விவேக் ரவியும் உள்ளுக்கு வந்தவர். அண்ட் ஹீ ஸ்டார்ட் இந்த லிரிக்ஸையும் எங்களுக்கு சொல்லி கொடுக்க தொடங்கினவர். அண்ட் இந்த டைம் வரைக்கும் கூட எனக்கு விளங்கலை, ஏன் என்ன கூப்பிட்டுறீனோம், ஏன் இந்த பாட்டு காட்டினோம், அண்ட் இந்த பாட்டு எங்கேருந்து வருது, என்ன படம், ஒன்றுமே தெரியாது. அண்ட் இப்படி எங்கள் பாட்டு சொல்லி கொடுத்துருந்தவன் என்ன இட் வாஸ் அபவுட் ஒரு 4 AM இருக்கும். அவை சொன்னவன், டவுன் ஸ்டேர்ஸ் வாங்கோ, ஏஆர் ரஹ்மான் சார் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணி ஒன்று இருக்கிறாருன்ட்டு. ஸோ கீழே போனாங்க 4 AM. அண்ட் ஏஆர் ரஹ்மான் சார் பியானோவில் இருந்தவர். அண்ட் நானும் இந்த பாட்டு இன்னொரு பாடின கேர்ள்ஸும் இருந்தவர். And he said, "Paattu paadi kaatunga undu." And engalukku rombave shock a irundhathu, because we weren't prepared. A.R. Rahman sir meet pandrathu avarku munnala avanda paatte avarku paadi kaatrathu. And then paadi kaati naangal or 1 hour avaroda work panni indha paatte eppadi paaronum ara indha lines paadrathu endellam solli thandittu. And then he said, "Okay, naalaikku vaango fresh ah indha paatte record panna porom undu." So adhil irundhu dhaan indha recording experience. Seri, recording experience ipo adukku munadhagave paathinga solla avarudaiya மேடை நிகழ்ச்சி. மேடை நிகழ்ச்சியும் மிக மிக பிரபலியமா, அதாவது அவருடைய பாடல்கள் நேரடியாக பாடாவிட்டாலும் கூட பலரை பயன்படுத்துவார் அவருடைய மேடை நிகழ்ச்சியில். அது முதல் முதலாக பார்த்தால் ஒரு ஈழ பெண்மணியை பயன்படுத்துவது தன் முதல் தடவை, அந்த அனுபவம் கூட இருந்தது. ஸோ அதுவும் கூட ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்தது. சும்மா ஒரு நாள் நாங்கள் போய்கொண்டிருக்கேக்க அவன் பிஏ எங்களுக்கு மெசேஜ் பண்ணவர், திருப்பி வாங்கும் எங்களுக்கு ரிஹர்சல்ஸ் நடக்க போது அந்த அதுக்கு என்ன என்ன தேவைப்படுதுண்டு. அண்ட் அங்கே போய் ரிஹர்சல்ஸ் பார்த்துட்டு இருக்கேக்க ஆக்சுவலி ADK என்ற ஒரு ரேப்பர் இருக்கிறார், அவரும் ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் ரேப்பர். ஸோ அவன் பாடிட்டு இருக்கேக்க அதில் ஒரு ஃபீமேல் போர்ஷன் இருந்தது. அண்ட் அதில் ஒரு பிளேபேக் சிங்கர்ஸும் அந்த பாட்டுக்கு அசைன் பண்ணியில்லை. ஸோ ஏஆர் ரஹ்மான் சார் திரும்பி பார்த்துட்டு என்ன பாயிண்ட் பண்ணி முன்னுக்கு வாங்கோ, இந்த பாட்டு பாடணும்னு சொன்னவர். ஸோ அதுவும் ஒரு பெரிய ஷாக். அவன் ஒரு மெயின் ஸ்டேஜில் அவ்வளோ பிளேபேக் சிங்கர்ஸோட சேர்ந்து பாடுறது, அதுவும் அந்த டைமில் நான் ஒரு பிளேபேக் சிங்கர் கூட இல்லை. ஸோ அந்த டைமில் அவர் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததும் இட் வாஸ் அமேசிங். அண்ட் அந்த ஷோவில் தேர் வாஸ் சோ மெனி சிங்கர்ஸ், ஹரி சரண், பெனி டயால், சித் ஸ்ரீராம், அண்டு நிறைய லைக் பிரபலமான பிளேபேக் சிங்கர்ஸோட நான் சேர்ந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தது. இட் வாஸ் கிரேட், இட் வாஸ் அமேசிங். சந்தோஷமாக இருந்தது, அதே போல் எங்களுக்கும் பெருமையாக இருந்தது. இது தவிர இந்த நேரத்தில் யாராருக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க? ஸோ நிச்சயம் ஐ திங்க் த பிக்கஸ்ட் தேங்க்யூ இஸ் ஃபார் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை சிஸ்டர்.
அவை இல்லாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. என் மியூசிக் கரியரில் கூட என்னெல்லாம் பார்க்க அவை தான் கூட ஆர்வம் வச்சு சப்போர்ட் பண்ணுறவன். அண்ட் எஸ்பெஷலி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேற ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் லைக் என் பேரண்ட்ஸ் இந்த முழுமையான ஹார்ட் ஒர்க்கோடு தான் இது கிடைச்சது. எஸ்பெஷலி அம்மா, அம்மா தான் லைக் ஏழாமான் சொருக்கு இமெயில் பண்ணு இமெயில் பண்ணு, நிறைய பேருக்கு ஃபோன் அடிச்சு அவரை மீட் பண்ணணும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அண்ட் அம்மா நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுருவா. அண்ட் அக்கா அஸ் வெல், என்னெல்லாம் பார்க்க நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தா அக்கா தான் கூட ப்ரமோட் பண்ணின்னு இருப்பா. ஸோ நிச்சயம் இட்ஸ் ஆல் த தேங்க்யூ கோஸ் டு மை பேரண்ட்ஸ். அதேபோல் வரப்போகின்ற ஃபியூச்சர் ப்ராஜெக்ட், ஸோ ஆக்சுவலி இந்தியாவில் இருக்க டிஃப்ரெண்ட் மியூசிக் டைரக்டர்ஸோடையும் நான் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் தேட். அது இப்போ சொல்ல முடியாது, பட் அது ரிலீஸ் ஆகிக்க உங்களுக்கு தெரியும். நானும் கண்டிப்பாக கேட்க மாட்டேன். எனவே அதேபோல் சிறப்பாக உங்களுடைய இசைப்பயணம் வளர வேண்டும். இதே போல் மென்மேலும் பல பாடல்களை ஏ ஆர் ரஹ்மான் மாத்திரமல்ல மிக பிரபலியமான இசைஞானிகள் இளையராஜா அவருடைய இசை அப்படின்னு சொல்லி எல்லாருடைய இசையிலும் நீங்கள் பாட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துக்களோடு நாங்கள் விடைபெறுகின்றோம். நன்றி, நன்றி, வணக்கம்.